శివాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే వందే బృందావనచరం వల్లభీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం జన్మాద్యసేతోన్వయాదితరతశ్చార్థేష్వభిజ్ఞస్వరాటే తేనే బ్రహ్మహృదాయ ఆదికవయే ముహ్యంతి యం సూరయః తేజో వారిమృదాం యథా వినిమయః యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి ధర్మ ప్రోజ్జితకైతవోత్ర పరమో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహామునికృతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతే త్రకృతిభిః శుశ్రూషిభిస్తక్షణాత్ నిగమకల్పతరోర్గళితం ఫలం శుకముఖాదమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహోరసికా భువి భావుకాః శ్రీమద్భాగవతత్తుల ఇప్పుడు నృసింహావతారం ఆయిట్టు నృసింహావతార అనోడనే ఎల్లారూ பிரார்த்தனை பண்ற திருசம்மன அவருடைய தேஜஸ்னால லோகமே தகிச்சு விடுற மாதிரி இருந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேருந்து பெருமாள் மாத்துக்கணும் என்பதாக அங்க பிரார்த்தனை பண்ற. அதுல பெரிய பிராட்டிய முதல்ல தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்றா. அதுக்கப்புறமா பெரிய பிராட்டியார் இது நாம இது நாள் வரைக்கும் ஒரு பார்க்காத ஒரு சன்னிவேசமா இருந்துட்டு இருக்க. ஆகையால இப்ப யாருக்காக பெருமாள் அவதாரம் பண்ணாரோ அவரை விட்டு பெருமாளுடைய ஒரு உக்ரமான ஒரு ரூபம் இருந்துட்டு இருக்க, அந்த ரூபத்தை தணிக்க சொல்ல வைக்கணும்னு சொல்லி பிரஹ்லாதனிடத்திலேயே சொல்லி சொல்ற பிரஹ்லாதனும் போறா. பிரஹ்லாதனும் அந்த எம்பெருமான் இடத்துல விழுந்து சேவிக்கச்சே அதை பார்த்த உடனேயே அந்த பெருமாள் பிரஹ்லாதனுடைய தலைமையில கையை வச்சுண்டு அனுகிரகம் பண்ற. இப்படிப்பட்ட அனுகிரகம் யாருக்கு கிடைக்கும்? ஆகையால அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் கிடைச்சிருக்கு அவருக்கு. அந்த அனுகிரகத்தினால இது கிடைச்ச உடனே சமஸ்த பாபங்களும் போயிடுத்து. சமஸ்த பாபங்களும் போன உடனே அங்க பிரார்த்தனை பண்றான். என்னன்னா, இப்படி எல்லா பாபங்களும் போன பிற்பாடு தனக்கு ஸ்வஸ்வரூப ஆவிர்வாவம்ன்றது வந்துடுத்து. பாபங்கள் போனாக்கா இயல்பாக மடை கட்டிருக்க மாதிரி ஜலத்துக்கு மடை கட்டிருக்கு. மடை எடுத்துட்டா ஜலம் தானா பெருக போறது. அந்த மாதிரி ஸ்வஸ்வரூப ஆவிர்வாவம் வந்துட்ட உடனே எல்லாரும் பண்றது பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றது தான். அந்த ஸ்தோத்திரத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டான் பிரஹ்லாத ஸ்துதி. நாம இதுக்கு முன்ன எத்தனையோ ஸ்துதிகளை நாம பார்த்திருக்கோம். பீஷ்ம ஸ்துதி, குந்தி ஸ்துதி, திரௌபதி ஸ்துதி, இப்படி எத்தனையோ ஸ்துதிகளை பார்த்திருக்கோம். ஆனா இது எல்லாத்த காட்டிலும் ரொம்ப விசேஷமானது பிரஹ்லாத ஸ்துதி தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்றைய தினம் பிரஹ்லாத ஸ்துதிய எப்படி இப்படி எல்லாம் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ற பிரஹ்லாதன்றத நாம பார்க்க போறோம். ब्रह्मादय सुरगण मुनयोथ सिद्धाः सत्वैकता नमतयः वचसां प्रवाहैः नाराधितुं पुरुगुणैः अधुनापि पिप्रुः किं तोष्टुमर्हति समे हरिरुग्रजातेः. परमाण स्तोत्रं पण्णणो. स्तोत्रं पण्रतुक्कु ओरु तगुदि वेणुमे. அந்த தகுதி எனக்கு இருந்துட்டு இருக்கா தெரியல என்றா. இப்ப சின்ன குழந்தை, அதுவும் ராட்சச வம்சத்துல பிறந்த குழந்தை, இவனுக்கு என்ன தெரிய போறது?
ஒண்ணுமே தெரியாத நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்றது? பிரம்மாதய சுரகணாக முனயோக முனையக அத்த சித்தாகனு பிரம்மா முதலிய தேவதைகள் சத்வைகதான மதையா வச்சசாம் பிரவாகின்னு அவளுக்கெல்லாம் நிச்சயம் நம்மளை காட்டிலும் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவள்லாம் பெரிய ஜ்ஞாதாக்கள், இவ்வளவு அறிவாளிகளாக இருந்தாலும் கூட நாராதிதும் புருகுணைகி அதுனாபி பிப்ருகுன்னு சொல்ற இன்னி வரைக்கிலும் எம்பெருமானுடைய விசேஷ குணங்களை அறிந்து அந்த குணங்கள் மொத்தத்தையும் சொல்லி நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம்னு அவளால யாராலையானா சொல்ல முடியுமான்னாக்க யாராலையும் சொல்ல முடியாதான். அப்படி அவளாலேயே ஸ்தோத்திரம் பண்ண முடியாதவராக பெருமாள் இருந்திருக்கேன்னா எல்லாம் இந்த வேதத்தினுடைய வார்த்தையை தான் இங்க கொண்டு வந்து கொடுக்குற. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வானு என்பதாக எதா வாச்சகா நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக என்பதாக இந்த வாக்குகள்லாம் எது வரைக்கும் போக முடியும்னாக்க இந்த பிரகஸ்பதி சையேசதம் பிரகஸ்பதே ஆனந்தா அப்படின்னு அந்த பிரகஸ்பதியினுடைய ஆனந்த பரியந்தம் தான் சொல்ல முடியும். பிரம்மானந்தத்தை எப்படி இருக்கும் என்னன்னு வாயால சொல்லவே முடியாதுன்னு சொன்ன. அப்போ அந்த பரமாத்மாவனுடைய குணங்கள் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய குணங்களை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னா என்ன? குணிநிஷ்ட குணாபிதானம், அவர்களிடத்துல இருக்கக்கூடிய நற்பண்புகளை சொல்லி. பெருமாளிடத்துல கெட்ட பண்பு எதுவுமே இருக்காது. நம்ம மாதிரி இருக்கவாழ்ந்தவனா ரெண்டும் இருந்துட்டு இருக்கோம். பெருமாளிடத்துல இருக்கிறது ஒரே நற்பண்புகள் மாத்திரம் தானே. அதை மாத்திரம் சொல்லி அதை பெருமாள் குணநிஷ்ட குணாபிதானம் தானே பண்ண முடியும். அந்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னா எந்த குணத்தை சொல்றது, எவ்வளவு குணத்தை சொல்றது? அவ பிரம்மாதிகள் எல்லாமே ஸ்தோத்திரம் பண்ணாத கை வாங்கிட்டாளே. கிம் தோஷ்டு மருகதி சமே ஹரி ருக்ரஜாத்தேகி, இப்படி நிருசிம்மனாக எழுந்தருளி அவதாரம் பண்ணிருக்கிற நீர் உம்மை நான் போய் எப்படி நான் ஸ்தோத்திரம் பண்றது எனக்கு தெரியலையே. கிம் தோஷ்டு மருகத்தின்னா மன்யே தனாபிஜன ரூப தபஸ்ருதௌஜஸ்தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தி யோகா நாராதனாயஹி பவந்த பரஸ் பவந்தி பரஸ்ய பும்சஹ பக்தியாஹ துஷோந்து தோஷ பகவான் கஜயூதபாய. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றார் பிரஹ்லாதன். தான் ஒரு அசுரகுலத்துல பிறந்தவ, தான் போய் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இதனால பெருமாளுக்கு எதனா இழுக்கு வந்துருமா என்ன தெரியலையே என்று கேட்டா அதுக்கு சமாதானம் அவரே சொல்லிடுறே. பெரிய பணக்காரனா இருந்தாதான் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் என்றதெல்லாம் கிடையாது. இப்ப கோவிலுக்கு போனோம்னா பெருமாள் எதிர எல்லாரும் ஒண்ணுதான். பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே அடுத்த வேலைக்கு சாதமே இல்லாத ஏழையா இருந்தாலும் சரி, எல்லாரும் பெருமாளுக்கு எதிர ஒண்ணுதான். அப்படி அந்த தனமோ அல்லது மேற்குடி பிறப்பு, இவெல்லாம் தாழ்குடி பிறப்புல இருந்திருக்கிறவன் ஜென்மா, இவாள்லாம் மேற்குடி பிறப்பு, இவாளுக்கு விசேஷன்றதோ தனாபிஜன ரூப தபஸ்ருத தபஸு. எத்தனை யார் யாரெல்லாம் இப்ப ஏகாதசி இன்னைக்கு ஏகாதசி, ஏகாதசி இன்னைக்கு உபவாசம் இருந்துட்டு இருக்கிறவா தான் பெருமாளை சேவிக்கலாம், மீதி பேர் பெருமாளை செய்யக்கூடாதுன்னு எதனா சொன்னாக்க ஒருத்தர் கூட போக மாட்டா, பெருமாளை சேவிக்கவே முடியாது. ஆனா இந்த ஏகாதசி இன்னைக்கு அந்த பெருமாளை சேவிச்சாலும் அந்த பகவத் கதைகளை நாம சொன்னாலும் கேட்டாலும் இது பரம பாவனம்ன்றதுனால எல்லாரும் இந்த ஏகாதசி இன்னைக்கு பெருமாளை சேவிக்க போவான். இப்ப தபஸோ சுருதமோ ஓஜஸோ இது எதெல்லாமே தேஜகா பிரபாபல பௌருஷ புத்தி யோகாக பெரிய ஞானம் இருந்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி இன்னும் பௌருஷயமாக எல்லாருக்கும் அதிபதியாக இருந்துட்டு இருக்கிறது. இது எல்லாம் நாராதனாய் பவந்தி பரஸ்ய பும்சகா, இதெல்லாம் பகவத் ஆராதனத்துக்கு, பெருமாளை பிரீத்தி பண்றதுக்கு, பெருமாளை சந்தோஷிப்பிக்கிறதுக்கு, பெருமாளை நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணும்படியாக பண்ணுவதற்கு இதெல்லாம் ஒரு கிரைட்டீரியாவே இல்லை, இதெல்லாம் ஒரு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன வேணும், என்ன பண்ணா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவே என்று கேட்டா ஒரே ஒரு காரியம்தான் பண்ணணும், அதுதான் சொல்றேன் நானு. பக்தியா துதோஷ பகவான் கஜயூதபாய,
பக்தியா ததோஷ ஒரு பக்தி அது பெருமாள் இடத்துல உண்மையான ஒரு பக்தி இருந்ததுன்னா போறோம் அதனாலேயே பெருமாள் சந்தோஷப்படுறாராம் அப்படின்னா எதனா இதுக்கு வேற எதுவுமே இல்லாமல் இப்ப மகர்ஷிகள்லாம் பெருமாளுடைய அனுகிரகத்தினால மிகச்சிறந்த மோட்சத்தை அடைந்தார்கள் என்பதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு இப்படி தேவேந்திரன் எல்லாம் எத்தனையோ அனுகூலங்களை பெற்றிருக்கான் பெருமாளுடைய அனுகிரகத்தினால என்ன சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு இப்படி ஒண்ணுமே தெரியாத வெறும் பக்தி மாத்திரம் இருந்தாலே கூட பெருமாள் நம்மளை அனுகிரகம் பண்ணுவார்னு எதை கொண்டு தெரிஞ்சுக்கிறதுன்னா ஒண்ணுமே இல்ல ஒரு யானையை கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் கஜேந்திராழ்வன் எத்தனையோ வருஷ கணக்குல பெருமாள் பெருமாளுக்கு அந்த தாமர புஷ்பத்தை கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு வந்த அப்படி ஒரு பக்தி இன்னைக்கு பார்த்தோம்னாக்க முதல யானைக்கால பிடிச்சுன்றது பிடிச்சுட்டாக்க அந்த முதல யானையால அந்த முதலிருந்து மீண்டும் வெளில வர முடியல என்ன கஷ்டப்படுறது என்ன கஷ்டப்படுறது தன்னுடைய பிரயத்னம் முழுக்க பண்ணி பார்த்துட்டு தன்னுடைய பிரயத்னம் தன்னால இயலாது என்கிற ஒரு நிலை வரைச்சேதான் நாம எல்லாருமே பெருமாள் இடத்துல போறோம் நம்மளாலேயே எல்லாம் முடிஞ்சதுன்னாக்க நாம பெருமாளை நினைச்சே பார்க்க மாட்டோம் பெருமாள் கிட்டேயே போக மாட்டோம் கோவிலுக்கே போவே மாட்டோம் நாம எங்கெங்கெல்லாம் நாம அடி வாங்குறோமோ அப்பதான் போய் பெருமாள் இடத்துல போறோம் இவர் கஜேந்திராழ்வான் பரம பக்தனாக இருந்துட்டு இந்த முதலையின் இடத்துல இருந்து தன்னாலேயே வெளியில மீண்டும் வர முடியும்னு நினைச்சுட்டு எவ்வளவோ பிரயத்னப்பட்டு பார்த்து அந்த பிரயத்னப்பட்டு பார்த்து அது ஒன்னும் காரியம் சபலமாகல அப்போ ரெண்டு கையும் தூக்கியாச்சு அப்போ அங்க என்ன பண்ண அகிஞ்சனஹா அனன்யகதிஹி சரண்யான் என்னை யாரும் ரட்சிக்கிறவா இல்ல எனக்கு நீ ஒத்தந்தான் புகழாக இருந்துருக்க என்னாலையும் என்னை ரட்சிச்சுக்க முடியாது நான் இருந்துருக்கேன் என்ன நீ ரட்சிக்கணும்னு ஆதி மூலமேன்னு சொன்ன பகவத ஸ்வராயை நமகன்னு ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அப்படியே இந்த ஆதி மூலமேன்ற இந்த சப்தம் கேட்ட உடனே அப்படியே ஆதிசேஷன்ல இருந்து துபில்னு வந்து எகிரி குதிக்கிறாராம் என்னாச்சுன்னு தெரியலையாம் கண்ணெல்லாம் இப்படியும் அப்படியும் போயிட்டு இருக்குதான் பக்கத்துல பார்த்தோம்னாக்க அங்க விஷக்சேன ராஜனுக்கு பிராட்டி மாதிரிலாம் இருந்துருக்கே இவருக்கு என்னாச்சு தெரியலையே என்னாச்சு தெரியலையே இந்த மாதிரி போய் குதிக்கிறாரு இப்படி கூட ஒண்ணு பண்ணுவேரா அப்படின்னு அங்க கருத்மான் இருக்கிறான் கருத்மான் தோல்ல ஏறி உட்காந்துட்டு இவர் பாட்டுக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போற வேகம் தெரியலையாம் அந்த காலால எட்டி எட்டி உதைக்கிறாராம் நீ வேகமா போ வேகமா போன்னு உதைக்கிறாராம் ஏன்னா போக முடியல அதுவும் போலன்னு எட்ட உடனே தானும் அந்த கருத்மானை தூக்கிண்டு அந்த பொய்கை அந்த குளத்தங்கரைக்கு பெருமாள் ஏழ்றேன்னா யாருக்காக வந்திருக்கே எதுக்காக வந்திருக்கே எதனால அவருக்கு இவ்வளவு சந்தோஷம் வந்ததுன்னா அந்த கஜேந்திராழ்வன் பெரிய மக முனியா பெரிய மகர்ஷியா எத்தனை தபஸ் பண்ணிருக்கா இல்ல எவ்வளவு ஞானம் வாசிச்சிருக்கு அது என்ன உயர்குடி பிறப்பா இல்ல பெரிய பெரிய பணக்காரனாது இல்ல ஆபிஜாத்தியம் இருந்துருக்கா என்ன இருந்துருக்கு ஒண்ணுமே இல்ல அவரிடத்துல அந்த கஜேந்திராழ்வன் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அந்த ஒண்ணு பக்தி அந்த பக்தி ஒண்ணுனாலேயே பெருமாள் சந்தோஷப்படுறேன்னு சொல்லிருக்கு நான் அசுர குலத்துல பிறந்தவனாக இருந்தாலும் கூட எனக்கும் பிறந்ததுல இருந்து உன்னிடத்துல பக்தி இருக்கிறதுனால நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணலாம்ப்பா எனக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தகுதி இருக்குன்னு பிரஹ்லாதன் சொல்ற நாராதனாயகி பவந்தி பும்சா பக்தியாதுதோஷ பகவான் கஜயூத பாய விப்ராத்விஷத்குணயுதாதரவிந்தநாபபாதாரவிந்த விமுகாச்சுபசம் வரிஷ்டம் மன்யே ததர்ப்பித மனோவசனே ஹிதார்த்த ப்ராணம் புனாதி சகுலம் நது பூரி மானஹ பெருமாள் எழுதிருக்கே இந்த தெருவிலேயே பெருமாள் எழுதிருக்கே சன்னதி தெருவிலேயே பெருமாள் எழுதிருக்கு பெருமாள் நமக்காக வீதியிலையும் எழுந்திருள்றேர் அந்த சமயத்துல ஆத்து உள்ளுக்குள்ளேயே ஒருத்தன் உட்காண்டு இப்பதான் இந்த காலத்துல டிவி வந்துடுத்து இதெல்லாம் வந்துடுத்த அத பெருமாளை சேவிக்காத அதை பார்த்துட்டு ஒருத்தன் உட்காந்துருந்தானோ கால நீட்டுன்னு படுத்துட்டு தூங்கியிருந்தானோ அத்த காட்டிலும் வேற ஒன்னும் கொடூரமானது ஒண்ணுமே கிடையாது பிராமணன்னு பேர் வச்சுண்டு எம்பெருமான் இடத்துல ஒரு பக்தி இல்லாத
द्विषड्गुणायुतादरविन्दनाभ पादारविन्द विमुखात् अरविन्दनाभ पादारविन्द युग विमुखात् பெருமாள் திருவடி திருவடி மாத்திரம் தாமரப்பூ மாதிரி இல்லை பெருமாளுடைய மத்தியே அதுலேயும் பெருமாளுடைய இடையிலையும் தாமரப்பூ அரவிந்த நாபிலையும் தாமிர புஷ்பம் இருந்திருக்கு அப்படிப்பட்ட அரவிந்த நாபனாக எழுந்தருள் இருக்கிற திருவடி தாமரைகள் அந்த திருவடி தாமரைகளை சேவிக்காதவனாக இருந்திருக்கான அப்படிப்பட்ட பிராமணனை காட்டிலும் நாய் மாம்சம் சாப்பிட்றான அவனே தேலாம் தேவல மன்யே ததர்ப்பித மனோவச்சனே ஹிதார்த்த பிராணம் பூனாதி சகுலம் நது பூரிமான இப்படி பெருமாளிடத்துல பக்தி இல்லாதவன் அவன் எப்படிதான் உயர்ந்த குலத்துல பிறந்தவனாக இருந்தாலும் கூட அவன் நாய் மாம்சத்தை சாப்பிட்றவனுக்கு சமானமாக கருதப்படுகின்றானோ பெருமாளிடத்துல பக்தி பண்ற எவ்வளவுதான் இழிகுலத்துல பிறந்தவனாக இருந்தாலும் கூட ததர்ப்பித மனோ வச்சனே ஹிதார்த்த பிராணம் அந்த எம்பெருமான் திருவடிகளிலேயே மனச வச்சான் வார்த்தையா பெருமாளை பத்தியே வார்த்தையாக இருந்துருக்கு அவனுக்கு ஹிதமாக தனக்கு நல்லதுன்னு நினைக்கிறதும் பெருமாள் ஒத்தர்தான் அப்படி எம்பெருமான யார் நினைக்கிறவனாக இருந்திருக்கானோ அவனை பெருமாள் பரிசுத்தமாக்குறே அவனை மாத்திரம் இல்ல அவனுடைய குலத்தையே பரிசுத்தமாக்குறேன்னு ஆழ்வார் சாதிக்கின்றார் கேசவன் தமர் எமரே எழுபிறப்புன்னு சொன்ன யாரெல்லாம் கேசவன் தமர் கேசவன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய தாசபூத்தர்கள் எம்பெருமானுடைய அடியார்கள் என்று யார் தன்னை தான் பெருமாளுடைய தாசன்னு யார் யாரெல்லாம் தன்னை சொல்லிக்கிறாளோ யார் அப்படி உண்மையான தாசத்துவத்தை எம்பெருமானுக்கு அடிமையா இருக்கிறதே பரமபாகியம் பரமபோக்யம் என்றெல்லாம் நினைக்கிறவர்களாக இருந்திருக்காளோ அவளுடைய அவனுக்கு அதாவது அந்த ஜீவனுக்கு மாத்திரம் மோட்சம் வருதுன்றது கிடையாது அவனோடு சம்பந்தப்பட்டதாக இருந்திருக்கிற மேல ஏழு தலைமுறை கீழே ஏழு தலைமுறை அப்படி பார்த்தோம்னா பதினஞ்சு தலைமுறை இருக்கிறவாளுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்றேன்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார் இதுக்கெல்லாம் மூலம் மகர்ஷியனுடைய வார்த்தை தான் பிராணம் புனா திசகூலம் நது பூரிமான நைவாத்மன பிரபுரயம் நிஜலாப பூர்ணம் மானம் ஜனாத விதுஷ கருணோ விரணீதே यद्यज्जनो भगवते विदधीतमानम् तच्चात्मने प्रतिमुखस्य यथा मुखश्रीः तस्मादहं विगतविक्लव ईश्वरस्य सर्वात्मना महि गृह्णामि यथा मनीषम् लोकत्ल एन्देन्द जनंगल्लाम् एम्बरुमानिडत्ल ओरु तन्नुडैयदुन्रदु என்ன உண்டோ எல்லாத்தையும் எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறதாக இருந்திருக்காளோ அப்படிப்பட்டவள் விஷயங்கள்ல பெருமாள் பிரசன்னராக ஆகி அவளுடைய முகத்திலேயே ஒரு தேஜஸ் ஏற்படுறதாம் அதே மாதிரி மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுரு ஸ்வயம்னு சுவாமி சாதிக்கிற மாதிரி நிச்சயம் நாம ஒவ்வொரு நாளும் பெருமாளை சேவிக்க செய்யலாம் பெருமாளிடத்துல நம்ம பிரார்த்தனை பண்ணணும் என்ன உன்னிடத்துல சமர்ப்பிக்கிறேன் என்ன சேர்ந்த வஸ்துக்கள்னு என்னென்ன லோகத்துல சொல்லப்படுகின்றனவோ அவை எல்லாவற்றையும் உன்னிடத்துல சமர்ப்பிக்கின்றேன் இது எல்லாத்துக்காக எதுக்காக சமர்ப்பிக்கிறேன் சோ கைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகரு ஸ்வயம் என்னை எப்படி எப்படிலாம் நீர் உபயோகப்படுத்திக்கணுமோ அப்படி நீர் என்ன உபயோகப்படுத்திக்கணும்னு இப்படி பிரார்த்தனை பண்ணி சமர்ப்பிக்கிறது இருந்துருக்க அதை காட்டிலும் வேற ஒரு விசேஷமும் இல்லை ஆகையால எனக்கு இந்த மாதிரி பெருமாளிடத்துல சமர்ப்பிக்கச்சே ஆத்ம சமர்ப்பணம் பண்றதுல ஏதான சங்கோச்சம் ஏற்படுமான்னு கேட்டோம்னா எனக்கு ஒரு விதமான சங்கோச்சமும் இல்லை நானு ஈஸ்வரஸ்ய சத்மாத்மனா மகி கிருணாமி யதா மனிஷம் நான் என்ன நினைக்கிறேனோ நினைக்கிற பிரகாரத்துக்கு எவரும் பானை புகழாக அடைந்து
அவனை நான் பிரார்த்தனை பண்ற அவனிடத்துல அனுகிரகம் வேணும்ன்றதுக்காக சொல்றார் நீச்சோஜயா குண விசர்க்கம் அனுப்பிரவிஷ்டா பூயேத ஏனஹி புமான் அனுவர்ணிதேன நீச்சஹா அஜயா குண விசர்க்கம் அனுப்பிரவிஷ்டா குண விசர்க்கம் அனுப்பிரவிஷ்டா சத்வரஜஸ்தமோஸ் என்ன சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மூன்று குணங்கள்னாலே சூழப்பட்டவனாக இருந்திருக்கிற நீச்சனாக இருந்தாலும் கூட அவனும் கூட பூஜேத ஏனஹி புமான் அனுவர்ணித்தேன எம்பெருமான கணக்கு ஸ்தோத்திரம் பண்ணாக்க அதுல அவனுக்கு பரிசுத்தின்றது ஏற்பட்டு போயிடும் அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை என்பதாக சொல்ற தத்யச்சமன்யு மதுரஸ்ச ஹதஸ்த்வயாத்யம் முதேத சாதுரபி விருஷ்சிக சர்பஹத்யாம் லோகாஸ்ச நிர்வருதிமிதாஹ பிரதியந்தி சர்வே ரூபம் நிருசிம்ஹ விபயாய ஜனாஸ்மரந்தி ஹே நிருசிம்ஹா நிருசிம்ஹா பார்த்து சொல்ற லோகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் ஜனாக ஸ்மரந்தின்னு சொல்ற என்னத்துக்காக எம்பெருமானுடைய அற்புதமான ரூபத்தை தான் எல்லாரும் நினைக்கிறார்கள் அப்படி நினைக்கிறது எதுக்காகன்னா கல்யாண ரூபமான எத்தே ரூபம் கல்யாணதமம் தத்தே பசியாமி இது வேதம் சொல்றது பெருமாளுடைய ஒரு ரூபம் இருந்திருக்க திவ்யமங்கலம் இருக்க அதுதான் கல்யாணதமம் எத்தே ரூபம் கல்யாணதமம் தத்தே பசியாமி யோசாவசோ புருஷா சோகமஸ்மி இப்படி எல்லாம் வேதம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அற்புத காத்திரத்தை உடையவராக இருந்திருக்கிற எம்பெருமானே உம்மை எல்லாரும் லோகாஷ்ட நிர்வருத்திமிதாக பிரதியந்தி சர்வே எல்லாரும் உம்மையே ஸ்மரந்தி எல்லாரும் உம்மைதான் நினைக்கிறார்கள் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை அப்படி இருந்திருக்கச்சே இந்த அதிபயங்கரமான ரூபத்தை பார்த்து எல்லாரும் அஞ்சு நிக்கிறா பயந்துன்னு நிக்கிறா ஆனா எனக்கு உன்னுடைய ரூபத்தை பார்த்து ஒரு பயமும் இல்லை ஆனா நான் உம்மிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றேன் நானு தத்யச்சமன்யு மசுரஸ்ச்சஹதஸ்த்வயாத்யம் மோதேத சாதுரபி விருஷ்சிக சர்பஹத்யாம் தத்யச்சமன்யும் அசுரஸ்ச்சஹதஸ்த்வயாத்ய அசுரஹா த்வயா அத்ய ஹதஹ அசுரனாக இருந்திருக்கிற ஹிரண்யகசிப்பு உம்மாலே இப்பொழுது வதம் செய்யப்பட்டவனாக ஆயிட்டான் இனிமேல் ஒன்னும் விசாரமே பட வேண்டாம் உம்முடைய கோபத்தெல்லாம் நேர் மொத்தத்தையும் அடக்கிக்கணும் சந்தோஷமா சாது ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷத்தை நீர் ஏற்படுத்திட்டே ஆகையால சாதுரபி விருஷ்டிக சர்பகத்தியா மோதேன்னார் இதுல சாதுக்களாக இருந்திப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கணும் அசுரன் அழிந்ததுனால சாது இவா எல்லாருக்கும் லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் சந்தோஷம் ஏற்படுறதுன்னு சொல்ற எதனால சந்தோஷம் ஏற்படுறதுன்னு இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற நம்மாத்துல ஒரு பாம்பு வந்துடுத்து பாம்பு வந்துட்டாக்க அந்த பாம்பே பாம்பே கொஞ்சம் அனண்ட போயிடு அனண்ட போயிடுன்னு சொல்லிட்டு அதுக்கு சொன்னாக்க அதுல எல்லாரும் சந்தோஷப்படுவாள்ன்னா இல்ல அந்த பாம்பு ஒரு மூலையில இருந்தாக்க பாம்போடு ஒரு கோரையிலே பயின்றா போலே ராத்திரி உள்ள உட்காந்துட்டான் இந்த சம்சாரத்துல நாம இருக்கிறதே எப்படி இருக்குன்னாக்க நாம ஆத்துள்ள இருந்துட்டு இருக்கோம் வாசல்ல கதவு சாத்து பூட்டியும் போயிட்டா நாளைக்கு காத்தால வந்து உனக்கு கதவு திறக்கிறண்டான்னு சொல்லிட்டா இவன் படுத்துட்டே இருக்கிட்டான் மேல பார்த்தோம்னா பரணையில ஒரு பெரிய பாம்பு புஷ்ன்றது இப்ப அந்த பாம்பும் இருந்துட்டு இருக்கு இவனும் இருந்துட்டு இருக்கான் ராத்திரி மொத்தம் இவனுக்கு எப்படி இருக்கும்ன்றது யோசனை பண்ணி பாருங்கோ அந்த மாதிரிதான் நமக்கு இந்த சம்சாரமே போயின்னு இருக்கு ஒவ்வொரு நாளும் போயின்னு இருக்குன்னு சொல்லி சொல்றோம் சாதுக்களாக இருந்துட்டு இருக்கிறவா பிறருக்கு கஷ்டம் வந்ததுன்னாக்க அந்த கஷ்டத்தை தாங்க மாட்டாளே இப்போ ஹிரண்யகசிப்புவாக இருந்தாலும் கூட அசுரனா இருந்தா கூட இவனுக்கு இவனை வதம் பண்ணிட்டாக்க இந்த வதம் பண்ணினதுனால சாதுக்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம்னு நினைக்கிறோமா என்ன கேட்ட கண்டிப்பா சந்தோஷம்தான்
ஏன்னா ஆத்துல ஒரு பாம்பு வந்தது தேள் வருது இதெல்லாம் வந்ததுன்னாக்க அந்த பாம்பு அடிக்கிறோம் தேள் அடிக்கிறோம் இது அடிக்கிறதுனால எல்லாரும் சாதுக்களாக இருந்தா கூட அப்பா நிம்மதியா ராத்திரி தூங்கலாம்பான்னு சொல்லிட்டு தூங்குறா அந்த மாதிரிதான் நீர் பண்ணின காரியம் இருக்க உலகத்துல இருக்கிற சாதுக்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தின ஒரு காரியமாக இருந்திருக்கு இப்ப இதனால எல்லாருமே இத்தனை நாள் இருந்த பயம் எல்லாம் போய் நிர்பயமாக ஆயிட்டான் அதனால எல்லாரும் வந்து உம்முடைய கல்யாணத்தமமான ரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுற இப்படி உம்முடைய தேஜஸ்னால எல்லாரையும் பொசுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது என்ன பெருமாள் பிரார்த்தனை பண்றான் பிரஹ்லாதாழ்வன் நாகம் பிபேம் யஜித தேபியா மதே அதிபயானகாஸ்ய ஜிஹ்வார்க்க நேத்திர பிருகுடி பரம் ரபசோக்ரதம் ட்ராதே ஆந்திரஸ்ரஜஹ க்ஷதஜ கேசர சங்கு கர்ணாத் நிர்ஹாத பீத திதி திகி பாதரி பின்ன காக்ராத் பிரஹ்லாதன் நிசம்மனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உம்மை பார்த்தா எனக்கு ஒரு பயமே வரல அப்படின்னு சொல்றோம் பசங்களுக்கு எல்லாம் சில சமயத்துல என்ன பண்ணுவா இந்த கண்ணை மடக்கி விட்டுண்டு பூச்சாண்டி காமிக்கிறேன்னு காமிப்பா அந்த ரப்பையை முடிக்கின்னு அது ரத்தமா மேல வெளிப்பக்கம் தெரிஞ்சதுன்னு அது உள்பக்கம் தெரிஞ்சதுன்னா பசங்க எல்லாம் பயந்துடும் பூச்சாண்டி காமிக்கிறேன்னு காமிப்பா அதுல சில பசங்கள்லாம் அப்பா இந்த பூச்சாண்டி எல்லாம் எனக்கு வேணாம் என்னென்ன காமிக்காதுன்னு சிரிக்குங்கள் அதை பார்த்த உடனே பெருமாள் சட்டா பட்டல பீஷணே சரபசாட்டஹா சோத்பட்டே ஸ்புரத்கிருதி பரிஸ்புடம் பிரகுட்டிகேபி பக்ரே கிருத்தேன்னு சொல்லி ஒரு அட்டகாசம் ஒரு கர்ஜனையோடையும் ஒரு புருவ நெறிப்போடும் கண்ணெல்லாம் அப்படியே ரத்தமா அப்படியே சக்க சுவையில் இருந்துட்டு ஒரு பிரகாசத்தோட அப்படியே ஜாஜ்வல்யமாக பண்றேர் எப்படி அதி பயங்கரமாக இருந்திருக்கிற உம்முடைய நாக்கு வேற நிருசிம்மனா இருந்துட்டு அந்த சிங்கம் நாக்க தொங்க போட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒன்னும் பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்ட நாகம் பிபேம் அஜிதே அஜித பெருமாளை பார்த்து சொல்ற அதாவது யாராலையும் ஜெயிக்கப்படாதவனாக இருந்திருக்க பெருமாளை யாருமே ஜெயிக்க முடியாது ஒன்னால போட்ட கிரண்யகசிப்பு எத்தனையோ விதமான வரன் வாங்கிட்டு வந்தா அவனையும் நீர் வதம் பண்ணிட்டேர்னு சொல்லி அர்த்தம் இதுக்கு அப்படி அதிபயானகாசிய ஜிஹ்வார்க்கன் உம்முடைய திவ்யமங்கல விக்கிரகமே இப்ப எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு உம்முடைய திருமுக மண்டலம் உம்முடைய ஜிஹ்வ உம்முடைய கண்ணு எல்லாமே பயமா இருந்திருக்கு லோகத்துல இருக்கிறவளுக்கு ஆனா எனக்கு ஒன்றும் பயமே இல்லை நாகம்பி பயமின்னு சொல்ற திரஸ்தோம்யம் கிருபணவத்சல துஸ்ஸஹோக்ர சம்சார சக்கர கதநாத்து கிரசதாம் பிரணீதாம் பத்தஸ்வ கர்மபிஹி உஷத்தமதிங்கிரிமூலம் பிரீதோபவர்க்கசரணம் ஹ்வயசே கதானோ சின்ன குழந்தை பிரஹ்லாதம் என்ன வார்த்தை சொல்றப்பா பெருமாள் இப்படிப்பட்டவரை பார்த்து வந்த ஒன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லியாச்சு சரி அப்ப நீ பாட்டுக்கு இரு சந்தோஷமா இரு அப்படின்னா இல்ல இல்ல எனக்கு இன்னொரு விதத்துல பயமா இருந்துருக்குன்னு சொன்ன என்னத்துக்கு பயப்படுறேன் நானு அப்படின்னா திரஸ்தோஸ்மியகம் கிருபணவத்சல துஸ்வஹோக்ர சம்சார சக்கர கதநாத்து கிரசனாம் கிரசதாம் பிரணீதாம் பா இந்த சம்சாரம் இருந்துருக்க புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்லிட்டு இப்படி பிறக்கிறதும் இறக்கிறதுமாக இருந்துருக்கிற இந்த சம்சாரத்தை பார்த்து நான் பயப்படுறேன் எப்பப்பா எனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்க போறது இதுக்குதான் நான் பயப்படுறேன் வேற ஒண்ணும் இல்லை என்பதாக சொல்ற பத்தா ஸ்வகர்மபிஹி நாம பண்ற பாபங்கள் இருக்க அந்த பாபங்கள்னால மறுபடியும் மறுபடியும் அப்படியே பிடிச்சு இழுத்து யாராலையும் அவுக்க முடியாதபடி ஒரு கட்டு போட்டு இந்த சம்சாரத்திலேயே ஒயழும்படியாக ஒரு நிலை நமக்கு இருந்துருக்கு இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துருக்கு
அந்த ஒரு வழி என்ன தெரியுமானா தேங்கிரி மூலம் பிரீதா அபவர்க்க சரணம் ஹ்வயசே கதானு உன்னுடைய திருவடியை நான் கட்டியா பிடிச்சுக்கிறேன் அப்பா எனக்கு நீ நிசிம்ஹா எனக்கு எப்பப்பா மோட்சம் கொடுக்க போற எனக்கு தெரியலையே நேர்தான் சொன்னோன்ன यस्मात् प्रिया प्रिय वियोग सयोग जन्म शोकाग्निना सकल योनिषु दह्यमानः दुःखौषधम् तदपि दुःखमतद्धियाहम् भूमन् भ्रमामि वद मे तव दास्ययोगम् லோகத்துல இருக்கிறவள்லாம் விரும்புறது கிடைச்சதுன்னாக்க ரொம்ப சந்தோஷப்படுவா தான் அவர்கள் விரும்பாதது அவர்களுக்கு வந்து சேர்ந்துடுத்துனாக்கா வாழ்ந்த வந்துடுத்துனாக்கா அதுக்காக கஷ்டப்படுவா நாம விரும்புறது ஐஸ்வர்யம் பணம் நிறைய வந்தது புகழ் வந்ததுன்னாக்கா எல்லாரும் சந்தோஷப்படுவோம் விரும்பாதது நோய் இது நமக்கு ஏதாவது ஒரு ரோகம் வந்துடுத்துனா எவ்வளவு பணம் இருந்தாலும் கஷ்டப்படுறது இது லோகத்துல இருந்துருக்கிற ஒரு நிலை பிரியாப்பிரிய வியோக சயோக பிரியம் அந்த பிரியத்தினுடைய வியோகம் விரும்பாதது நம்மளை விட்டு போயிடுத்தோம்னாக்கா நாம ரொம்ப விரும்புறது நம்மளை விட்டு போயிடுத்தோம்னாக்கா அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு விரும்பாதது நம்மள்ட வந்துடுத்தோம்னாக்கா அப்போ இதை காட்டிலும் ஒரு அனர்த்தம் வேற ஒண்ணுமே இல்லை இப்ப இந்த பிறப்பாகிற ஒரு சோகாக்னினால அப்படியே சூழப்பட்டவர்களாக இருந்திருக்க எல்லா யோனிகள்லையும் அப்படியே கொளுத்து இந்த சோகாக்னியினால கொளுத்தப்படுபவனாக இருந்திருக்குன்னு நானு அப்போ எனக்கு என்ன வேணும்னா துக்க ஔஷதம் ததபி துக்கமதத்யாஹம் ஔஷதம் என்ன இதுக்கு எதனா ஔஷதம் எதனா வேணும்னா அதுவும் துக்கம்தான் சரி என்னதான் பண்ணணும் அப்படின்னா வதமே தவதாஸ்ய யோகம் பிரஹ்லாதன் ரிசிம்ஹனை பார்த்து சொல்ற தவதாஸ்ய யோகம் நான் உன்னை அங்கீகரிச்சுட்டேன் நீ என்னுடைய கைங்கரியத்துக்கு வா என்று ஒரு வார்த்தை இப்ப நீ என் மேல கை வச்சேற என் தலையில கை வச்சு அனுகிரகம் பண்ணற அனுகிரகம் பண்ணச்சேயே உனக்கு இனிமே சம்சாரம் கிடையாதுரா நீ என்னுடைய கைங்கரியத்துக்கு வான்னு ஒரு வார்த்தை சொல்லு அந்த வார்த்தைக்கு தான் நான் ஏங்கின்னு இருக்கேன் என்பதாக பிரஹ்லாதன் திருசம்மனிடத்துல பிரார்த்தனை பண்ற சோகம் பிரியஸ்ய சுஹதா பரதேவதாயா லீலா கதாஸ்தவன் சிம்ம விரிஞ்ச கீதாக அஞ்சஸ்தி தர்மியனுகுணன் குண விப்ரமுக்தஹ துர்காணிதே பதயுகாலய ஹம்சசங்கஹ சோஹம் பிரியஸ்ய சுஹ்ருதஹ பரதேவதாயாஹ விரிஞ்ச கீதாஹ லீலா கதாஹ தவ நரசிம்ஹ பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றே ஸ்தோத்திரம் பண்ணச்சே பெருமாள் நரசிம்ஹனாக இப்ப அவதாரம் பண்ணிருக்கே இதுக்கு முன்ன எப்படி எப்படி எல்லாம் பெருமாள் அவதாரம் பண்ணி சாது ஜனங்களை ரட்சணம் பண்ணேன்றத பிரம்மா சொன்னது மொத்தம் நான் கேட்டிருக்கேன் எங்க கேட்டிருக்க பிரம்மா நாரதருக்கு சொல்லி நாரதர் வந்து இவருக்கு அதாவது கயாதுன்னு பிரஹ்லாதனுடைய அம்மாவுக்கு பேரு அம்மாவனுடைய கர்ப்பத்துல இருக்கச்சேயே பெருமாளுடைய எல்லா குணங்களையும் அவர் கேட்டிருக்கேர் பிரஹ்லாதன் கேட்டிருக்கேர் இப்போ நான் ஆசைப்படுறதெல்லாம் என்னன்னு கேட்டேன்னா உம்முடைய திருவடியோட ஒரு சம்பர்க்கம் எப்போ உம்முடைய திருவடி எனக்கு கிடைக்க போறது கிடைக்கப்பட போறது என்ன சொல்ற பாலஸ்ய நேக சரணம் பிதரோ நிருசிம்ஹா நார்த்தஸ்ய ஜாகத முதன்வதி மஜ்ஜதோ நௌஹு தத்தஸ்ய தத் பிரதிவிதிரி யைஹஞ்சதேஷ்டஹ தாவத்விபோ தனுபிருதாம் ததுபேட்சிதானாம் பாலஸ்ய நேக சரணம் பிதரோஹு அம்மா அப்பாவை சேர்த்து பிதரோன்னு சொல்லி சொல்றது இப்போ பிரஹ்லாதன் இடத்துல கயாது அம்மா எப்பவுமே பிரீத்தியோட தான் இருந்துட்டு இருக்கா அப்படி இருக்கச்சே அம்மாவும் எனக்கு புகழாக இல்லை அப்பாவும் புகழாகவும் இல்லைன்னு இங்க பிரஹ்லாதன் ஒரு வார்த்தை சொல்றேன் இதுல என்ன தாத்பரியம்
கேட்டா சனசேப விருத்தாந்தத்துல ராமாயணத்துல சொல்லிருக்கு சனசேப விருத்தாந்தம் அம்பரீஷன்னு ஒரு மகாராஜா அந்த மகாராஜா அவனுடைய ராஜசூய யாகம் பண்ணிட்டு இருக்கச்சே அந்த யாகத்துக்கு உண்டான குதிரைய இந்திரன் எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டான் இந்த யாகத்தம் அந்த குதிரை இல்லாத யாகத்தம் முடிக்க முடியாது யாகம் முடியாது போயிட்டுன்னா லோகத்துக்கெல்லாம் அனர்த்தம் வந்துடும் யாகத்தை முடிக்கணும் யாகத்தை எப்படி முடிக்கிறதுன்னா யாகத்தை முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துட்டு இருக்கு யாரனா ஒரு பிராமண பையனை அழைச்சும் வந்து அந்த பசுஸ்தானத்துல நரமேதம் பண்ண ஏன்னா யாகம் முடிஞ்சு போயிடும்னா எல்லாம் ஊர் ஊரா ஊர் ஊரா தேடிட்டு வரா கடைசியில ஒரு இடத்துல பார்த்தா மூணு குழந்தைகளோட ஒரு அம்மா அப்பா இருந்துட்டு இருக்கா அவர் இடத்துல அந்த பெரியவர் இடத்துல பார்த்தா ரொம்ப தரித்திரமா இருக்க மாதிரி தோன்றது அவர் இடத்துல வந்து கேட்கிறான் ராஜா கேட்கிறான் தேர்ல இருந்து இறங்கி உமக்குதான் மூணு குழந்தைகள் இருந்துட்டு இருக்க எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருவோம் அப்படின்னு ராஜா கேட்கச்சே மாட்டேன்னு சொல்ல முடியல அப்பா சொல்ற எனக்கு பெரிய பையன்னா ரொம்ப இஷ்டம் எனக்கு ஜேஷ்டன் இடத்துல எனக்கு ரொம்ப பிரீத்தின்னு அப்பா சொல்ற அம்மா கேட்டுட்டே இருந்துட்டு இருக்கா இல்ல இல்ல எனக்கு கடகோட்டி பையன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தின்னு அம்மா சொல்லிட்டா நடுவுல இருந்த சுனசேப்பம் இருந்துட்டு இருக்கானே நீங்க என்ன கொடுக்கவே வேண்டாம் நானே பட்டு போயிடுறேன்ட்டு பட்டு போயிடுறான் அந்த மாதிரி இந்த இடத்துல பிரகலாதன் விஷயத்துல எப்பவுமே கயாது அம்மா ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட தானே இருந்தா பாலசிய நேக சரணம் பிதரவு எனக்கு அம்மா அப்பா புகழ் இல்லைன்னு எப்படி சொல்றேன்னு கேட்டா ஹிரண்யகசிப்பு ஒரு சமயத்துல பிரகலாதனுக்கு ஆகாரத்துல விஷத்தை கலந்த கூடுன்னு சொல்லி சொல்றான் அம்மாதான் குழந்தைக்கு சாதம் ஊட்டுவா சாதம் ஊட்டச்சு விஷத்தை கலந்து ஊட்டுன்னு சொல்லி சொல்றேன் அப்போ நான் குழந்தைக்கு எப்படி விஷத்தை கலந்து ஊட்டுறது இந்த சாதத்தை நான் எப்படி நான் போடுறதுன்னு அவ தயங்குறா தயங்கச்சே நீ கணக்கு பதிவிரத்தையா இருந்தியானாக்கா நான் சொல்ற காரியத்தை நீ செஞ்சுதான் ஆகணும்னு ஹிரண்யகசிப்பு சொல்றான் வேற வழியே இல்லை அவளும் அந்த குழந்தைக்கு விஷத்தை கலந்த சாக்க ஊட்டுறா இப்படி ஊட்டினா அந்த குழந்தைக்கு அதுவே அமிர்தமா இருந்துடுதான் அது அமிர்தமா இருந்து சாப்பிட்டு ஜீர்ணமாயிட்டு எல்லாம் சரி ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாதான்னு அது விஷம்ன்றது அத இப்ப சொல்லி காமிக்கிறது அந்த பிரகலாதன் சொல்ற இப்ப நான் பாலனாக இருந்துட்டு இருக்கேன் எனக்கு அம்மாவோ அப்பாவோ யாருமே எனக்கு புகழ் இல்லை அப்படின்னா नार्तस्य चागदमुदन्वति मज्जतो नौः प्रिय समुद्रम् समुद्रत्तुल्ल ஒரு படகு அந்த படகு அமுந்துட்டே இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் ஏச்சுனாக்கா அந்த படகு மொத்தம் அமுந்து போயிடும் மேல போயிடுவோம் மேல போயிட்டா இவனும் போயிடும் போய வேண்டியதுதான் அந்த மாதிரி ஸ்திதி தான் எனக்கு இருந்துட்டு இருக்கு தாவத்விபோ தனுபுருதாம் தொதுபேட்சிதானாம் நீர் கணக்கு என்னை உபேட்சை பண்ணிட்டே இருந்தாக்க என் விஷயத்துல அனுகிரகம் பண்ணாத போயிட்டே இருந்தாக்க எனக்கு மாத்திரம் இல்ல யார் யார் விஷயங்கள்ல எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லாமல் எம்பெருமான் உபேட்சை பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்காளோ அவ மொத்த பேருடைய நிலை என்னன்னாக்க அமிழ்கிற ஒரு படகுல உக்காணன் இருக்க மாதிரிதான் அர்த்தமே தவிர அடுத்த கணத்துல இவாளும் அமர்ந்து போக வேண்டிய நிலைதான் எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கு ஆகையால நான் உம்முடைய திருவடிய நான் சரணமாக பற்றுகிறேன் என்பதாக பிரகலாதன் சொல்ற பிரகலாதனுடைய ஸ்துதின்றது ஒவ்வொரு ஸ்லோகமும் அற்புதமான ஸ்லோகம் ரொம்ப விசாரமானது கிட்டத்தட்ட 50 ஸ்லோகங்கள்னால எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ற இருந்தாலும் மொத்தத்துக்குமே சொல்லி அந்த பிரகலாத ஸ்துதியை சொல்லி நாம மொத்தமா சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் காலத்தினால கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டி இருக்கு தஸ்மாதபூ தனுபிருதா மகம் ஆசிஷோஜ்ஞ ஆயுஹு ஸ்ரீயம் விபவம் ஐந்திரியமா விரிஞ்சாது நெச்சாமிதே விலிலிதா நுரு விக்கிரமேண காலாத்மனோபநயமம் நிஜபிருத்திய பார்ஸ்வம் பிரகலாதன் சொல்றான் எனக்கு ஒரு குறவும் இல்லை இந்த லோகத்துல இருந்து இருக்கிற
அதாவது எல்லாரும் விரும்பக்கூடியதாக இருந்திருக்கிறவை என்னென்ன உண்டோ எல்லாம் எனக்கு இருக்கு. பிரம்மா கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கார், இந்திரன் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கார், எல்லாரும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்திருக்கா. ஆனா எனக்கு அதுல நாட்டம் போகல. என்ன பண்ண போற? எல்லாம் நமக்கு வர நல்லது ஆயுஹு ஸ்ரீயம் விபவம் ஐந்திரியமா விரிஞ்சாத்துன்னு சொல்லிட்டு ஆயுஷ் நிறைய ஒண்ணுனா எல்லாம் வர்றதுக்கு என்னோட சித்தமா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே குறவே இல்லை. ஆனா நேச்சாமித்தே நான் எதையுமே நான் விரும்பல. நான் விரும்புறதெல்லாம் என்ன தெரியுமான்னா, நிஜபிருத்திய பார்ஸ்வம் உமக்கு தாசபூத்தர்களாக இருந்திருக்காள் அடியார்கள் என்றுகளோ அடியார் குழாங்களுடன் கூடுவது என்பது ஆழ்வாருடைய பாரிப்பு. அந்த அடியார்களோட சேர்ந்து பெருமாளை சேவிக்கிறது. அந்த தாசபூத்தர்கள் தாம் மாத்திரம் ஏகாந்தமா ஏகஸ்தபஸ்வி த்விரத்யாயின்னு சொல்லுவா. தபஸ் பண்ணச்சே ஒத்தரே ஒத்தர் மாத்திரம் தபஸ் பண்ணோம், ஏகாந்தமா இருந்து தபஸ் பண்ணோம். வா படிப்பு வரச்சே த்விரத்யாயி ரெண்டு மூணு பேர் இருந்து பசங்களா இருந்து அந்த படிப்பு படிக்கணும். அந்த மாதிரி வரச்சே ஒரு சுவாதுவான விஷயத்தை அனுபவிக்கச்சே ரொம்ப ரொம்ப மிக நல்லதான ஒரு வஸ்துவை சாப்பிடச்சே நான் மாத்திரம் தனியா உட்காந்து சாப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும். இந்த சாப்பிட்ற மாதிரிதான் பெருமாளை சேவிக்கிறது பகவத் அனுபவமும். அந்த பகவத் அனுபவத்துல ஈடுபட்டவர்களாக இருந்திருக்கிற சாது ஜனங்கள் அவள்லாம் அதை அனுபவிக்கிறாள் இல்லையோ, அவளோட அந்த கும்பல்ல நானும் சேர்ந்துட்டு ஒன்னா அனுபவிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்திருக்கு. அத்தனை பண்ணணும் என்பதாக பிரார்த்தனை பண்ற. இப்படி இன்னும் பல பிரகாரமான பிரார்த்தனைகள் உள்ளன. இன்னைய தினத்துல பிரஹ்லாத ஸ்துதியினுடைய முதல் பாகம் பார்க்கின்றோம். அடுத்த உபன்யாசத்துல பிரஹ்லாத ஸ்துதியினுடைய விஸ்தாரத்தையும் நாம பார்க்கலாம். இப்படி பிரஹ்லாதன் பிரார்த்தனை பண்ற மாதிரி நாம எல்லாரும் பிரார்த்தனை பண்ண வேண்டியது என்னன்னா, பகவத் கைங்கரியம் நமக்கு பிராப்தமாகணும். அந்த கைங்கரியம் பிராப்தமாறதோடு மாத்திரம் இல்லை, அந்த கைங்கரியத்துல ஒரு ருச்சி வரணும். இது எல்லாரும் பண்ற மாதிரி ஏதோ சரி தள்ளவித்தேன்னு பண்ற மாதிரி இல்லாமல், நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு நினைச்சுண்டு அந்த கைங்கரியத்துல ருச்சி நமக்கு வரணும். பெருமாளிடத்துல மாத்திரமில்ல, பாகவதாளுக்கும் அந்த அடியார்களோட சேர்ந்து இருந்து அந்த எம்பெருமானையும் பாகவதர்களையும் நாம அவருடைய கைங்கரியம் பண்ணி அவர்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.